இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து எந்த விஷயங்களும் சரியாக நடக்கலை அப்படிங்கிறது நிதர்சமான உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்தில் 2 மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து மார்ச் மாதம் லாக்டவுன் போடுற அளவுக்கு நோய் தொற்று பிரச்சனை இருந்தது. இப்போ வரைக்குமே நோய் தொற்று பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக தான் தளர்வுகள் அறிவித்து கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுனை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. இது மக்களை ரொம்பவே அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களுக்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது. அதுல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல ஆரம்பிச்சு சாதாரண மக்கள் வரைக்கும் சொல்லலாம், அமிதாப் பச்சன் அவர்கள் ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய சாதாரண நடிகர்கள் வரைக்கும் எல்லாரையுமே நோய் தொற்று பாதிப்பு பயங்கரமா ஆட்டி வச்சிருக்குது. ஒரு சிலர் இந்த பாதிப்புல இறந்து போயிருக்கிறாங்க, ஒரு சிலர் கஷ்டப்பட்டு இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலரோ உடல்நிலையில வேறு சில பிரச்சனைகள்னால நோய் தொற்று பாதிக்காமலே இறந்தும் போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேரு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க மாதிரியான நிறைய பிரபலங்களாம் சொல்லலாம். ஒரு சிலர் இந்த லாக்டவுன் பிரச்சனை தாங்காம தற்கொலை பண்ணி இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படிதான் இப்போ ஒரு ஃபேமஸான காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தவங்களும் இறந்து போயிருக்கிறாங்க. இந்திய அளவில் மிகப்பெரிய காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்ல போனால் ஷிபாரி தத் அப்படி அவங்கள சொல்லலாம். ஷிபாரி தத் கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இவங்க பாலிவுட்டில் இருக்கிற பல முன்னணி நடிகர் நடிகைகளுக்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய படங்கள்லாம் முக்கியமாக சொல்ல போனால் பெரிய பெரிய நடிகர்களோட படங்களுக்கு வரலாற்று பின்னணி கொண்ட படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 63 வயதாகுது. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு காஸ்டியூம் டிசைனிங்கில் ஒரு பெரிய இடம் இருக்குது. அதுக்காக இவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொல்கத்தாலேயே தனியாக ஒரு குடியிருப்பு வாங்கி அங்கேயே வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவரோட வீட்டில் பாத்ரூமில் இன்னைக்கு அவங்க சடலமாக மீட்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின தகவல்களும் வெளியாயிருக்குது. அதாவது ஷிர்பாரி தத்தோட மகன் அமலி தத் அவர் தன்னோட அம்மாவோட வீட்டு பக்கத்திலேயே தான் வசிச்சுட்டு வராரு. நேற்று முழுவதும் தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் தூரமாக வெளியே இருந்தார். அப்போது கால் பண்ணி எடுக்கவே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்னு அவர் எதுவுமே யோசிக்காமல் அதை கண்டுக்காமலே விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா நைட்டு 11:30 அளவுக்கு அவர் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கிறாரு. வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. உடனே கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிவாஜி தத் பாத்ரூம்குள்ளே மயக்கம் போடுற நிலையிலேயே கிடந்திருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போனதே உறுதி செய்யப்பட்டிருக்குது. உடனே போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் அவங்களோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. ஏன்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஃபோனை எடுக்கலை, இருந்தாலும் அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ திடீர்னு அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இவ்வளோப்பட்ட நேரத்தில் திரும்ப ஒரு கால் கூட அவங்களுக்கு பண்ணவே இல்லையாமா? அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை வெளியிருந்து யாராவது வந்து அவங்கள கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு போலீஸார் விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இவங்களோட உடலை இப்போ உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே வர ரிசல்ட்டை பொறுத்து தான் இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத பற்றி முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போன வாரத்திலேருந்தே இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். போன வாரம் பிரபல காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜி இறந்து போனார். அதே மாதிரி இந்த வாரத்தில் கயல் படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் ஃப்ளோரன் பெரேராவும் இறந்து போயிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து நிறைய இறப்புகள் இந்த வருஷத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வருஷத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு பலரும் ரொம்பவே வருத்தத்தோட பதிவிடக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த வருஷத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளை ரொம்பவே வெகுவாக பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அது நம்மளை கண்ணீர் விட்டு கதற வைக்காமல் விடாது அப்படிங்கிறது தான் பலரோட எண்ணமாக இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.